நண்பர்களே, வெல்கம் டு பேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு பிரியாணி. ஸோ நண்டு பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் நார்மலாக நண்டில் பிரியாணி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு ஸ்லைடில் இப்போ போட்டுடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இது பண்ணுறது சிக்கன் பிரியாணி பண்ணுறதை விட சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம் அந்த நண்டு ஸ்மெல்லுக்காக. அதர்வைஸ் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்கு போகலாம். நம்ம கிராப் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நான் அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் 75 ml ஆயில் ஊற்றியிருக்கேன். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னென்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 2 bay leaf, 2 pieces பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 10 seconds இது ஆயிலில் ஃப்ரை ஆகும். 10 seconds ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கரெக்டாக 5 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 400 grams பெரிய வெங்காயம், 400 gramsனால் மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 வெங்காயம் வருங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் வரும். 400 grams வெங்காயம் கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். 100 grams வெங்காயம் நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், இந்த கலர் சேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். இதுக்கு ஒரு 7 to 10 minutes கூட ஆகும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை வெங்காயம் போடுற டைம்லேயே நீங்கள் ஒரு 1 kg ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2.5 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute ஃப்ரை பண்ணு. 1 minute கழித்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி அப்புறம் புதினா ரெண்டையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலேயே ஆட் பண்ணி இதை ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணு. மல்லி புதினா போட்டு 1 minute ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 1 teaspoon மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த கிராப் பிரியாணி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஸ்பைஸியாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டு ஒரு 10 seconds ஃப்ரை பண்ணிட்டேங்க. இதில் ஆக்சுவலாக நீங்கள் வேறு எந்த மசாலா பொடியும் போட வேணாம். இல்லை நான் பிரியாணி மசாலா போட்டே அவன் நீங்கள் அடம்பிடிச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. ஒரு 1 tablespoon பிரியாணி மசாலா போடுங்க. பட் உண்மையிலேயே இதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சால்ட் இப்போதைக்கு 2 tablespoons போடுங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா திருப்பி ஆட் பண்ணி. 1 tablespoon சால்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக 100 ml கர்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். 100 ml கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் நல்லா வாஷ் பண்ண கிராப் நண்டு நான் 1 kg ஆட் பண்ணியிருக்கேங்க. எங்கள் ஊரில் நண்டு ஆல்ரெடி ப்ரீக்கு தான் கிடைக்கும், ராவாக கிடைக்காது. உங்களுக்கு ரா கிராப்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் சின்ன சின்ன பீஸாக பிச்சு அதை இதில் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் ஆகும். போட்டு ஒரு 1 minute ஒரு 1 tablespoon கசூரி மேத்தி இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த கசூரி மேத்தி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கிராபோட அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்மெல்லை வந்து இது கொஞ்சம் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். பட் எப்படினாலும் கிராபோட ஸ்மெல் வரதான் செய்யும். ஆனால் இது கொஞ்சம் அதை சப்ரஸ் பண்ணும். அண்ட் ஃப்ளேவருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ போட்டு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் 400 grams டொமேட்டோ ஆட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இன்னொரு 5 minutes குக் ஆகுது. டொமேட்டோ போட்டு இன்னும் 5 minutes குக் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த டைமில் ரா கிராப் யூஸ் பண்ணியிருந்தாலே அந்த கிராப் வந்து இந்நேரம் 60% குக் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி குக்டு கிராப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 5 minutes கழிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 1 kg ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக 1300 ml 1300 ml தண்ணி இதில் ஊற்றணும். 1300 ml தண்ணி இதில் ஊற்றிட்டேங்க. இப்போது இதை தண்ணி நல்லா கொதிக்கணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சாலும் சரி, ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சாலும் சரி, தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிட்டு உங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. மீன்வைல் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல தண்ணி ஊற்றி அரிசியை அதை இப்போதைக்கு வடிகட்டி வச்சுருங்க. ரெடி, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இப்போ நம்ம ஆல்ரெடி ஜீரக சம்பா ரைஸை தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம், அதை இப்போது இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிக்குள்ளே எல்லா ரைஸும் போடும்.
ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணு. ஆச்சு, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், அரிசியும் வாட்டரும் லெவலாக ஒரே லெவலுக்கு வரும் ஒரு ஸ்டேஜில், இப்போலேருந்து ஒரு 5-6 நிமிஷத்தில். அது வரைக்கும் ஓப்பனில் இது குக் ஆகட்டும், வேற எங்கேயும் போயிடாதீங்க, நின்று வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அது லெவலாக வரும்போது நம்ம மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு, நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு எல்லா சைடில் இருந்தும் அந்த ஆவி வெளியே வரும், அது வர வரைக்கும் நீங்கள் தம் போடுங்க. அந்த 20 மினிட்ஸ் கழித்து அது எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அடுப்புக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு 20 மினிட்ஸில் வரலாம், சில பேர்த்துக்கு 15 மினிட்ஸ்லேயே கூட வரலாம். ஸோ அந்த டைமில் சொல்கிறேன். கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சுங்க அந்த தண்ணி எல்லாம், ஐ மீன் அந்த எல்லா சைடும் ஆவி வர்றதுக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா நாம் நண்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ இதை ஒன்று பண்ணா, நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தம்லியே இன்னொரு 15 மினிட்ஸ் அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்பயும் சொல்கிறதாங்க, ஒரே சைட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உடையாமல் உங்களுக்கு ரைஸ் வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணி எல்லாம் போகாமல் உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாகவே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மூடி இன்னொரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் அதே மீடியம் ஃப்ளேமில் இதை தம்மில் வைங்க, உங்களுக்கு மேலே தண்ணியே இல்லாமல் ரைஸ் எல்லாம் குக் ஆகி ரெடியாக இருக்கும். அது வரைக்கும் குக் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் விடுங்க. 15 மினிட்ஸ் அந்த தம்லேயே விட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்லேயும் பிளேட் பண்ணிட்டேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டில் ரைஸ் நல்லா வெந்துருச்சு, அண்ட் கிராபுமே சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் தண்ணி சொல்லும்போது 1300 ml சொன்னேன், அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோதான் அந்த 1300 ml கணக்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வேணும்னா 1:1.5 வாட்டர் ஊற்றி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது புது ரெசிப்பியில் மீட் பண்ணலாம்.